வெல்கம் டு அபிஸ் ஃபேண்டசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஃபோட்டோ காமிச்சிக்க இதை எவ்வளோ சிம்பிளாக செய்கிறோமோ அவ்வளோ சிம்பிளாக இது செய்ய போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவை வந்து இந்த மாதிரியே கோகனட் லீஃப் மேலே கப்பூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் இந்த ஸ்டிக், கோகனட் லீஃப் தொங்குற ஸ்டிக் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு மிட்டிலில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சுக்கோங்க. என் ஃபேவரட் வந்து ரெட்டு, அதை நான் அடிச்சுக்கிட்டேன். அதை எல்லா பூக்கும் அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேப்பிடாமல் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியே சைட்லலாம் சாண்டில் கலர் அடிச்சுக்கோங்க. எல்லா பூக்கும் சாண்டில் கலர் அடிங்க. நானும் இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக தெரியும், ஆனால் நான் சாண்டில் தான் அடித்தேன், அது பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை பூக்கு அடிக்கணுமோ எல்லா பூக்கும் சாண்டில் கலர் அடிச்சுக்கோங்க. சாண்டில் ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலரோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை மறுபடியும் இந்த மாதிரியே சைடு கொடுத்துக்கோ. நான் நடுவில் ரெட் அடிச்சதுனால அதையே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் அடிக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நான் எல்லா இதுக்கும் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் இன்றைக்கி லீஃப் வெட்ட போகிறோம். ஏன்னா கார்ட்போர்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக்கில் செய்கிறதோட கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது லீஃப் வந்து அதை நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி திக்ரீனும் எல்லோவும் கலந்து அடிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருக்கும். ஆனால் வீடியோவில் பார்க்க ஒரிஜினல் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நேரில் பார்த்தா அப்படியே ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த எல்லோவையும் க்ரீனையும் இந்த மாதிரியே கலந்து அடிச்சுக்கணும். எல்லோ எல்லோ சேர்க்குறீங்களோ அல்லோ க்ரீனும் சேர்க்கணும். அதே மாதிரியே திக்ரீன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் தெரில. ஒரு மாதிரி எல்லோ எடுத்து இந்த மாதிரி மிடில் லைன் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா விளக்கு மரத்து குச்சி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எல்லாம் பழைய விளக்கு மரிஞ்சுன்னா அதில் இந்த மாதிரியே புல் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பேர்த்து எடுத்துக்கணும். அதை மட்டும் பேர்த்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஸ்டிக்கையும் போட்டுறாதீங்க, அதையும் யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தி க்ரீனு. இதுக்காக மிக்ஸ் பண்ணி அடிச்சிடாதீங்க, தெரியாது சுத்தமாக. அதனால் நான் திக்ரீனை அப்படியே எடுத்து அடிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அடித்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது தெரியவே தெரியாது ஸ்டெம்ப்பு மாதிரியே. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் மாட்டீங்க. அப்போ தான் அதை பார்க்குறதுக்கு அதோட ஒரிஜினல் கலர் க்ரீன் மாதிரியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த புல்லுக்கும் அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணாமல் க்ரீன் கலர், திக் க்ரீன் கலரை ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அதையும் நல்லா கேப் விடாமல் நல்லா நீட்டாக எல்லா இடத்துக்கும் அடித்து விட்டுக்கணும். இதை ரெண்டு மூணாக நம்ம கட் பண்ணி தான் போட போகிறோம். ஒட்டுக்கு அப்படியே ஓட்ட போகிறது இல்லை, ரெண்டு மூணாக கட் பண்ணி அதில் ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஸ்பீக்கரோட கிரில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வச்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப பழசு, அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நான் அதை நீட்டாக்கிட்டேன். பார்க்குறதுக்கு புது ஸ்பீக்கரோட இது மாதிரியே இருக்கும். ஏன்னா பிளாக் கலர் அடித்தாலே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரிஜினலோட எல்லா ஸ்பீக்கருக்கும் பிளாக் கலரில் இருக்கும், நிறையா இதுக்கு சில இதுக்கு கலர் வேறு மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த மாதிரியே அந்த புல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், புல்லுன்னு சொன்னேன், அதை இது மாதிரியே ஒட்டிக்கணும் ஃபெஃபிகோல் வச்சு. உங்கள் சாய்ஸ் எந்த கம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த ஸ்டெம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், அந்த கீழே குச்சி இருந்துச்சுல அதுதான் இது ஸ்டெம்ப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அதையும் தனியாக எடுத்து ஒட்டிக்கணும். தனியால் அந்த புல்லுக்கு நடுவில், ஆனால் இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். அந்த புல்லோட புல்லாக தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச ஃப்ளவரை இது மேலே வைக்கணும். மூணே மூணு ட்ராப் க்ளூ கண்ணிது விட்டு, அப்புறமா லீஃபு, நீங்கள் எத்தனை கார்ட்போர்ட் லீஃப் கட் பண்ணிங்களோ அத்தனையும் அதில் இருக்க ஸ்டெம்பில் கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோ கம்மியாக லீஃப் ஒட்டுறீங்களோ அவ்வளோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல அழகாக இருக்கும். ஏன்னா லீஃப் கொஞ்சம் அதிகம் கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதே அதிகமாக இருந்தால் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சாய்ஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கிராஃப்ட். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.